ஏன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் ஆன ஒரு அடையாளத்துக்கு நேராக உங்க ஊழியத்தை கத்துட்டு கொண்டு வந்துட்டாரு. அதை இதை பாக்குறவங்க இனி நம்ம எப்படி கட்டலாம், நீங்க சொன்ன மாதிரி திபரில் குத்தி இப்படி சொன்ன இந்த சில காரியங்கள் இவங்க பார்த்தாலும் சரி அதில் பயணித்தாலும் சரி நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் பெண்களுக்கான அந்த இடமும் சரி, ஆதி திருச்சபையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கர்மா, அவர் என்ன பண்ணுவேன்னா, இது ஏன் அழைப்பு, நான் தான் நிற்பேன், உன்னுடைய அழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்டர் அம்மா வந்து அந்த ஸ்டேஜில் கூட ஏற்றவே மாட்டார். இப்படி ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சகோதரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரு சில தன்மைகள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய தகர்த்தெறியப்பட்டு எல்லாம் மாறுற ஒரு சூழல் வருது. இது குறித்து உங்களுடைய கருத்தும், புதிய ஏற்பாடு காலத்தில் ஆதி திருச்சபையில் பெண்களை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எல்லா துறைகளிலும், உலகத்தில் உள்ள எல்லா துறைகளிலும், விசேஷமாக நான் எப்பொழுதெல்லாம் ஃப்ளைட்டில் ஏறுறனோ, ஓகே, பைலட் யாருன்னு பார்க்க நிறைய நேரங்கள் விமன் பைலட் உட்காந்து ஓடுறாங்க. எல்லாம் ஜட்ஜு விமனாக இருக்கிறாங்க, அட்வொகேட்ஸ் விமனாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் விமனாக இருக்கிறாங்க, எல்லா துறையிலையும் விமன் முன்னால் நிற்கும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மாத்திரம் என் விமன் பின்னால் உட்காந்துருக்கணும். ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பார்வையில் ஆணென்றும் இல்லை பெண் என்றும் சொல்லலை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை குமாரத்திகள் மேலும் குமாரர் மேலும் ஊற்றியிருக்கிறார், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றியிருக்கிறார். அதனால் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக ஊழியம் செய்யலாம். ஆனால் பெண்கள் ஊழியம் செய்யும்போது அவங்களுக்கு சப்மிசிவ்னஸ் அவசியம், அவங்களுக்கு ஒரு உண்மையாகவே அவங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு அம்பர்ல அவசியம். எஸ், ஒரு நமக்கு ஒரு சரியான ஒரு பாஸ்டரோட உதவி, பாஸ்டருடைய கண்காணிப்பு இருக்கும் என்று சொன்னால் பெண்கள் அவர்களுக்கு அடங்கி இருந்து நம்முடைய ஊழியத்தை எப்படியும் கட்டலாம். ஆனால் ரெண்டு பேருடைய பிரயாசத்தினால்தான் மிகுந்த பலம் உண்டு. ஓகேம்மா, அதனால தான் கணவரும் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது, சேர்ந்து ஊழியம் செய்கிறது. இது ஒரு பாஸ்டர் போய் எல்லா காரியத்தையும் ஒரு பெண்ணிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவசியம், பல காரியங்களில் பாஸ்டர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு உதவி செய்கிறதே யார் தான், பெண்கள். பெண்கள் தான். அதனால் ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் இணைந்து ஜெபம் பண்ணுறோமோ, இணைந்து ஊழியம் செய்கிறோமோ, நிச்சயமாகவே அதுக்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக, சரியா? ஆகையால் அதே மாதிரி எனக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க தெரியாது ஆரம்ப காலத்தில். ஆனால் பாஸ்டர் டவுடி தான் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, மதர்ஸ் டே வைங்க, பாஸ்டர் ஒய்ஃப் வச்சு பிரசங்கம் பண்ண வைங்க. இப்போ எங்கள் தமிழ் டிஸ்ட்ரிக்டில் எல்லா பாஸ்டர் ஒய்ஃபும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஒர்ஷிப் லீடராக பாஸ்டர்ஸ் ஒய்ஃப். அதனால் அப்படி என்கரேஜ் பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனாலும் பாஸ்டர் ஒரு நாள் டிஸ்கரேஜ் பண்ணலை, என்கரேஜ் பண்ண 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 பண்ண. இப்போ ஆண்டோட கிருபையினால பாஸ்டர் பேசினாலும் பரவாயில்ல, பாஸ்டர்மா பேசினாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு எங்கள் காங்கிரிகேஷனே மாறிட்டு, பாஸ்டர் ஒரு இல்லையா ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பாஸ்டர்மாவை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில், அதாவது நம்ம வந்து மதிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. நமக்குரிய பிஹேவியர், நம்முடைய ஜபம், இப்படிப்பட்டதான காரியங்கள், மக்கள் மேலே உள்ள கன்சர்ன், இதெல்லாம் அவங்களை நம்ம பக்கமாக என்ன செஞ்சிடும், அட்ராக்ஷனுக்கு வந்துடும். ஊழியம் செய்வதற்குரிய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த நீங்கள் சொன்ன அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆனாலும் இப்படிப்பட்ட காரியத்தில் தெளிவாக வரலாம், எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எஸ், நான் சொல்கிறேன். அப்புறம் ஆதி திருச்சபையில் ரோமர் 16வது அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் 9 பெண்களுடைய பேர் இருக்குது அந்த இடத்துல. ஆமாம், சொல்லியிருக்காங்க. அந்த அத்தனை பேரும் இப்போ மரியாதை கொடுத்தா மிகவும் பிரயாசப்பட்டவர். ஓகே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஒரு குடும்பம், அதில் பிரிஸ்கில்லா தான் பெண்ணு, ஆக்கில்லா ஆணு. ஆனால் பிரிஸ்கில்லாவுடைய பேர் தான் முதல்ல போட்டுக்கும், பிரிஸ்கில்லா ஆக்கில்லா வகை உடன் வேலையாட்களை வாழ்த்துங்கள், அவள் வீடுகளிலே கூடு வருகிற சபையை வாழ்த்துங்கள், அவர்கள் நிமித்தம் புரஜாதியார்கள் நன்றி அறிதல் உள்ளவர்கள். அப்போ பெண் தான் ஒரு வீட்டை திறந்து கொடுக்க முடியும், வீட்டை திறந்து கொடுத்து புரஜாதிகள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சபை நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதே போல 9 பெண்கள், திரிபோசாள், திரிபோனாள், ரூஃபஸுடைய அம்மா, அம்மா எல்லாரையும் ரூபனுடைய அம்மா, இவன் எல்லாமே அதில் போட்டிருக்கோம். 9 பெண்கள் பெண்கள் ஒரே ஒரு சூழ்நிலையை வச்சு பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்று சொல்றவர் இந்த காரியத்தை என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டார். கண்டிப்பாக, கண்டிப்பாக அந்த நாட்களில் பெண்கள் உடன் வேலையாட்கள், உடன் வேலையாட்களாக இருந்திருக்கிறாங்க, தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதனால உடன் வேலையாட்களாக இருந்ததுனால்தான் சபை கட்டப்பட்டிருக்கு.
இயேசுவும் இந்த உலகத்தில் இருந்தபோது கூச அந்த யோவனால் அவங்கள்லாம் வந்து பணத்தினால உதவி செய்திருக்கிறாங்க. அநேக ஸ்திரீகள் அவருக்கு ஊழியம் செய்திருக்கிறாங்க. அதனால அதே மாதிரி வேளை ஒரு ஏவாளி நிமித்தமாக முழு உலகமும் பாவத்துக்குள்ளாக சென்றாலும் ஆண்டவர் மரியாளை அவர் பெண்ணாகி மரியாளை தெரிந்தெடுத்து அவர் மூலமாகவே இந்த உலகத்துக்கு வந்து உலகத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். உயிர்த்தெழுந்த போதும் முதல் செய்தியை மகதலேனா மரியாளுக்கு தெரிவித்தார். அதனால இந்த நாட்களில் ஆண்டவர் பெண்களை நம்புகிறார். கடைசி காலங்களில் நம்ம எப்படிப்பட்டதான தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மை ஆண்டவர் நம்புகிற காரியத்தை ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு போதகர் மனைவியும் ஒவ்வொரு ஊழியக்காரியும் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்தினா நிச்சயமாகவே நம்முடைய தேசம் மாறும் எழுப்புதலையும் பார்க்கும். 45 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு நம்ம ஊழியத்தை தாண்டி. 46th year. ஓகே. இத்தனை ஆண்டுகள் காலத்துல தகப்பனார் எப்பயாவது உங்ககிட்ட ஊழியனாலே விமர்சனம் வராமல் இருக்காது. அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் எழும்பும்போது அதை எதை வச்சு தகர்த்து எரிஞ்சிட்டு அடுத்த பயணத்தை தொடருவீங்க? ஆண்டோட கிருபனால யார் என்ன பேசினாலும் கஷ்டப்பட மாட்டோம். ஓகே. கேஸுகளையும் கொடுத்து ஜெயிலில் போடக்கூடிய அளவுலே வந்துச்சு. அதனால நாங்கள் யாரையும் எங்கள் வீட்டில் உள்ள கத்தோடைய கிருபனால குறைச்சி பேசவே மாட்டோம். பிள்ளைங்க முன்னாலும் சரி இருந்தாலும் சரி. என் வாழ்க்கையில் ஒரு தடவை நாம் ஆரம்ப நாட்கள் அது ஓகே அவன் ஆரம்பித்து அப்போ சின்ன சின்ன ப்ரே குரூப் தான் நடத்துவேன். நான் போய் பிரசங்கம் பண்ண உடனே ரொம்ப ஓகே அந்த ஏரியாவுக்கு உள்ளவங்க ரொம்ப வந்து என்னைய அது எப்படி எங்கள் ஏரியாவில் வந்து ராகாபை பற்றி பேசலான்னு. அப்போ நான் சோர்ந்து போய் ஐயன் நான் எந்தமே ப்ரே குரூப்பும் நடத்த மாட்டேன். அதை ஆரம்பித்து கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே அப்படின்ட்டு போனோடனே பாஸ் நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. ஒன்றான்னு சொன்ன விட்டுக்கிட்டு அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்னையே நானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துட்டேன். நான் அப்படி யார் என்ன சொன்னாலும் எங்கள் ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு நேச்சரே கிடையாது. வராது. யாருனாலும் சோர்ந்து போனது கிடையாது. கிடையாது. நிறைய தேவ மனிதர்களை இந்த மாதிரி இன்டர்வியூவில் சந்திக்கும் போது நான் கேட்பேன், எப்பயாவது ஏதாவது ஒரு சூழலில் ஊழியமே வேணாம் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அப்படி யோசனை நிறைய பேருக்கு இன்றைக்கி வளர்ந்து வர நிறைய ஊழியக்காருக்கும் சரி அம்மாக்கும் சரி அப்படி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை அவங்க தகர்த்தெறிய ஒரு பெரிய ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது வந்திருக்காமா? அப்போ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபனால ஊழியத்தை விட்டுட்டு போகிறோன்ற ஒரு இது வந்ததே இல்லை இத்தனை ஆண்டு காலத்தில். ஆனால் எங்கள் லைஃப்பில் நானும் டீச்சராக ஒர்க் பண்ணேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகே. ஸ்கூலில் அந்த ஒர்க்கு வந்து பெர்மனண்ட்டாக மாறிட்டு. ஓகே. ஆனால் பாஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணுற சமயத்தில் உன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரணும். அது ஒன்று தான் டிமாண்ட், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அதனால் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு தான் போய் பெங்களூரில் கொடுத்துட்டீங்க? ஆ, கொடுத்துட்டு தான் ஊழியத்தில் வந்தேன். ஓகே. அப்போ ஊழியம் ஆரம்ப நாட்களில் பணமே இல்லாத காரியம், ஒரு பைசா வீட்டில் இல்லை, அரிசி இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அங்கே உள்ள பெங்களூரில் உள்ளவங்க ஒரு காரியம் என்னென்னா எந்த வீடை விசிட் பண்ணாலும் காணிக்க கொடுப்பாங்க. ஓகே. அதனால பாஸ்டர் சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை, அதனால் இன்றைக்கி நம்ம வீடே விசிட் பண்ண போகக்கூடாது. காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம், அப்புறம் சமைச்சு அப்போ தான் கல்யாணம் பண்ணேன், சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்கேயாவது மினிஸ்ட்ரிக்கு போவோம். ஓகே. அன்னைக்கு சொல்லிட்டாங்க எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா எங்கேயாவது போனால் காசை கொடுப்பாங்க, நமக்கு மனுஷனுடைய காசே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டோம், சமைக்கவும் இல்லை. ஓகே. பக்கத்தில் ஜீவானந்தம் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஓகே. நடந்து போகிற கூட இடம், அதனால் நடந்து போய் அந்த மீட்டிங் போகிறோம், உள்ளுக்கு நுழைய போகிறோம். ஒரு பிரதர் வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டர் உங்களை ஒரு வாரமாக காணிக்க வச்சுக்கிட்டு தேடிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முன்னாலே கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர்ற வழியிலேயே பிரெட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஒரே ஒரு தடவை தான் அப்படி எங்கள் லைஃப்பில் வந்தது. பட் ஆனால் அந்த அதனால சோர்ந்து போகல, அப்படியெல்லாம் இருக்குமா உலகத்தில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோர்ந்துலாம் போகல. அதனாலதாம்மா ஒரு பெரிய விஷயத்துக்கு வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்து ரொம்ப உயரத்தில் கர்த்தர் வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவர் ராஜ்ய கட்டுற அந்த பணியில் நீங்கள் இந்த இவ்வளோ காரியங்களை நிறைய காரியங்கள் நம்மளோட கூட பேசுனீங்கம்மா, அப்பா கொடுத்து பேசுனீங்க, எல்லாம் பேசுனீங்க. பிள்ளைகள் வந்து வளர்ற அந்த காலகட்டத்தில் இப்போ நெருக்கங்கள்லாம் வரும்போதெல்லாம் எப்படி ஜபத்தை அடையாளப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்க? பிள்ளைங்க பொறுத்த அளவுக்கு குட்டி பிள்ளைங்களை அந்த பையங்க ரெண்டு பேரும் மகன்கள் தான், ரெண்டு பேர் மகன்கள். இப்போ இந்த சமயத்தில் நான் சமைப்பேன், பாஸ்டர் காலையிலே உட்காந்து பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லி கொடுப்பாங்க. சூப்பர்.
அதே மாதிரி நைட்டில் தூங்க போடுறதுக்கும் பாட்டு கதைன்றதும் பைபிள் கதை தான் சொல்லுவாங்க, பைபிள் கதை தான் சொல்லுவாங்க. அப்படியே தான் பிள்ளைங்க வளர்ந்தாங்க. அப்புறம் நான் பிள்ளைங்களுடைய படிப்பில் ரொம்ப கருத்தாக இருப்பேன். பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க படிக்காமல் இருந்துடக்கூடாது, நல்லா படிக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பாஸ்டர்ஸ் வாய்ஸாக எப்பவும் சொல்லுவேன். பிள்ளைங்க வந்து முந்தி நாட்களில் காங்கிரிகேஷன் வந்து அன்எஜுகேட்டட், இப்போ வந்து காங்கிரிகேஷன் எஜுகேட்டட். அப்போ எஜுகேட்டட் பாஸ்டர்ஸ் தான் காங்கிரிகேஷன் வேணும். ஆனால் பிள்ளைங்களை எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ படிக்க வைங்க. ஆனால் சில இடங்களில் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் படித்து அவங்க வந்து மினிஸ்ட்ரியில் இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லது ஆண்டோட கருவனால மூத்தவனுக்கு காரணியால் முடிச்சுட்டு அவன் நேராக எஸ்எபிசி போயிட்டான், பைபிள் காலேஜ் போயிட்டான். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து இங்கே இங்கிலீஷ் சர்வீஸ் பாஸ்டராக போயிட்டான். செகண்ட் சன் காரூணியாவில் தான் படித்தான். ஓகே, படித்து முடிச்சுட்டு நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரலான்ட்டு வேலைக்கு போயிட்டான். போலாரிஸ்ன்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டேன். ஆனால் அவன் தான் எங்களுக்கு 7th month பிறந்த பையன், குட்டி பையன், 7 months நல்லா அவனை ஊழியத்துக்காக தான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நாங்கள் கம்பல் பண்ணவே இல்லை, ரெண்டு பிள்ளைங்களுமே கம்பல் பண்ணணும். அவங்களே உடனே வேலை பார்த்துட்டு இருந்தவன் ஒரு தடவை ப்ராஃபட் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங் எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க, அவர் வர்ற சமயத்தில் நான் மினிஸ்ட்ரிக்கு வந்துடுறேன் அப்படின்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். அவனை ஆண்டோட கிருவனால ரொம்ப ஆசீர்வாதமாக சர்ச்சுக்கு இருக்கான். அதனால ரெண்டு பிள்ளைங்களுமே அப்படியே. மூணாவது மகா, அவன் நளினி செல்வராஜ், அவங்க தெரியல, அவங்க மருமகளாக இருக்கான். ஓகேம்மா, நிறைய காரியங்கள் எங்களோட பேசுனீங்க. இந்த நாளில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். போதகருடைய மனைவி முக்கியமாக செய்ய வேண்டிய சில காரியங்கள், எப்படி அவருக்காக ஜெபிக்கணும், எப்படி இந்த ஊழியத்தை தாங்கணும், எப்படி ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கணும். அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணாங்களோ அதே மாதிரி காலையில் எழும்பி உண்மையான அதிகால ஜெபம் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அது ஒவ்வொரு நாளும். அப்புறம் ரெண்டாவது ஃபேமிலி ப்ரேயர் வேணும். பாஸ்டர்ஸ் ஃபேமிலியாக இருந்தும் அவங்க ஜெபம் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா பிசாசு வர்றதுக்கு எல்லா வழியும் இருக்குது. அதனால் குடும்பமாக ஜெபம் பண்ணணும். அப்புறம் பாஸ்டர்ஸ் ஹஸ்பண்டு எந்த ஹஸ்பண்ட் ஆனச்சுனா அவங்களுக்கு வேண்டிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு மற்றவங்களுக்கு முன்னால் வச்சு பாஸ்டர்ஸை வித்தியாசமாக பேசக்கூடாது. அப்புறம் இன்னொரு பெரிய டெம்டேஷன் என்ன, விசுவாசிகளே நம்ம மோத பார்ப்பாங்க, பாஸ்டர் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, ஏதாவது குறை சொல்ல மாட்டாங்களா, ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளும் வீட்டினுடைய காரியத்தை ஹஸ்பண்டுடைய காரியத்தை சொல்லி வச்சுருக்காங்க, அதுக்கு ஏதாவது கதை கட்டி விட்டுருவாங்க. யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, குறை அதுல நம்ம ஃபேமிலி லைஃப்ல நம்ம மன்னிச்சு ஒரு பெருந்தன்மையோட ஒரு தாழ்மையோட நமக்கு என்னென்ன ஆண்டவர் நாம மகிமைப்படும், நம்ம மூலமாக ஆண்டவர் நாம தூஷிக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு பாஸ்டர் ஒய்ஃபுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பர்பஸோட தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கோம். அந்த பர்பஸ் என்ன அதை கண்டுபிடிச்சி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல நிறைவேற்றுறதுக்கு இருந்தோம்னா, உண்மையாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் நிறைய ஓப்பன் டோர்ஸ் கொடுப்பார். அந்த ஓப்பன் டோர்ஸ் போகும்போது நமக்கு திறந்த வாசல் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படும் போது ஒவ்வொரு நேரமும் நம்ம மினிஸ்ட்ரிக்கு அவசியமான ஒரு அனாயிண்டிங்காக ஆண்டவர், மற்றபடி நம்ம படிப்போ ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறதே அப்படி தான். ஆனால் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தை சந்தோஷம் ஒரே தரிசனம் ஒரே பாரம் நமக்கு இருக்கணும்னா ரெண்டு பேரும் எவ்வளவு ஒன்னஸாக இருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய லைஃப்பில் நான் எப்பவும் சொன்னேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு மனசு வேதனை வந்தால் கூட ஜபத்தில் தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மன்னிப்போம். கண்டிப்பாக அந்த மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுறது, அப்போ நமக்காக அவங்க ஜெபம் பண்ண, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது, பிள்ளைங்க நமக்காக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண கேட்கும்போது இவ்வளோ பெரிய காரியங்களை நம்மளை நம்பி ஜெபம் பண்ணுறாங்களே, அப்படிப்பட்டதான ஒரு காரியம். அதனால் ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த உபவாச ஜெபங்களையும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. கடைசியான ஒரே ஒரு கேள்விமா, பாஸ்டரை தகப்பனார் உங்களுக்கு கணவராக பிடிக்குதா இல்லை ஊழியக்காரராக பிடிக்குதா? கணவராக பிடிக்கும்,
கணவரா அப்படிங்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற காலிங்க அவங்க நிறைவேற்றுறாங்க. எஸ் இப்போ ஒரு டீச்சரா ஒரு அட்வொகேட்டா ஒவ்வொரு வேலை செய்யும் மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்க காலிங் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அதான் அவங்க நிறைவேற்றுறாங்க. அவங்களுக்கான தவிர ஆஸ் அ ஹஸ்பண்ட் தான் நமக்கு பெருசு. சூப்பர்மா, இந்த பெண்கள் தினத்தில் நம்ம சகோதரிகள்லாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஸ்பெஷலாக பார்த்துட்டு இவங்களுக்கு கடைசி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா சகோதரிகளும் விசேஷமாக எல்லா இடங்களிலும் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடும் போது ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக இருந்தால் கர்த்தரால் புகழப்படுவோம். அதே போல் ஒவ்வொருவரை குறித்தும் நம்ம தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து இந்த வழியில் ஆண்டவர் நடத்துவார். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் 55 வருஷத்துக்கும் மேலாக இயேசுவோடு நடந்திருக்கிறேன், ஒரு நாளும் கைவிடலை. அவர் நல்லவர், அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார், அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதம். நிச்சயமா நிறைய காரியங்களை இன்னைக்கு எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ.